எமர்ஜென்சியா? என் போனை ஹேக் பண்ணிட்டாங்களே. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் மதன் கௌரி பற்றி தான் பார்க்க போறோம். ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, ப்ரோ இதை சொன்னீங்க போடல அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எமர்ஜென்சி அலர்ட்டை பற்றி அவர் பேசியிருந்தார், பயங்கரமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பேரில் உண்மையும் அப்படியே போறப்புக்குள்ள சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சிம் இருந்தால் தான் நம்ம பேச முடியும்னு நினைக்கிறோம்ல. சிம்மே இல்லைனாலும் உங்கள் ஃபோன் வந்து உங்களை சுற்றி இருக்கிற நெட்ஒர்க் கிட்டலாம் செல்ஃபோன் டவர் கிட்ட பேசிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். சிம் கார்டே இல்லைனாலும் இங்கே கனெக்ஷனில் இருக்குது ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் ஃபோனை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு சிம்மு போட்டாலும் சரி போடாட்டும் சரி, நீங்கள் ஒரு நெட்ஒர்க்குள்ளே வந்துட்டீங்க, அதாவது ஸ்மார்ட் அப்படின்ற உலகத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாலே, அதாவது டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. அப்புறம் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் விஷயத்தை காட்டுவார். அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த ஃப்ரீக்குவன்சி பற்றி தான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க ஐடபிள்யூ. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், சைனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சைனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல முடியும்? ஸோ அதை உடனே சொல்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு சும்மா பேசுகிறதுக்காக இல்லை ஒரு ஓமைக்காக சொல்கிறாருன்னா கிடையாது, உண்மையிலே இது நடக்கும். பாருங்கள், சவுத் இந்தியாவுக்கு சைனா தான் சப்போர்ட்டாக நிற்கும். நீங்கள் பாருங்கள், இனிமேல் அரசியல் நகர்வெல்லாம் கவனிங்க. ஆல்ரெடி இந்தியன் ஓஷன்லாம் சுற்றிட்டு இருக்கு சைனா கப்பல், எதற்காகன்றது உங்களுக்கு சீக்கிரமே தெரியும். ஏன்னா இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, சவுத் இந்தியா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சைனா சவுத் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் தமிழ் மக்களை காப்பாற்ற வரோன்னு வருவாங்க. பாருங்கள், வருவாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ஒன்று சேருவீங்க. இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் சும்மா தூங்கிட்டு இருக்கல, பேப்பர் பட்டு கட்சியாக இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ தான் உயிர்த்தலும். உயிர்த்தெழுந்து சைனா கூட டீலிங் போடும். சைனாவிலேருந்து இங்கே ஆட்கள் இறக்கப்படும். சைனாக்காரங்க தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு இடத்துல புள்ளியில் இணையும், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். இப்போ நாங்கள் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு சாபூட்டா கான்ஸ்பிரசியாக தான் தெரியும். நடக்கும்போது உங்களுக்கு நாங்களாம் தீர்க்க தரிசியாக தெரியும். அன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாத இடத்துல இருப்போம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மேபி பாத்ரூமில் இருந்து பார்த்துட்டு இருக்கலாம் இந்த வீடியோ கூட பார்த்து. நீங்கள் நார்மலாக ஒரு டேன்னு நினச்சிட்டு இருப்போம். உங்கள் வீடியோ எதுக்கே நாங்கள் பாத்ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் பார்த்துட்டுருக்கீங்களா என்ன? இவர் வீடியோலாம் போய் பாத்ரூம் உட்காந்து பார்ப்பீங்களா? அப்படி என்னையா சொல்லிட்டு இருக்காரு இவர்? ஒரு மிகப்பெரிய ராணுவ மிசைல் இன்பவுண்ட் ஹவாயை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதை யோசிப்பாங்க, ஹவாயை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்களேன் பெங்கூர். இப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவார், ஹவாயை ரீப்ளேஸ் பண்ணி எந்த ஏரியாவை சொல்கிறான்னு பாருங்கள். எந்த ஊரை கவனிங்க, ஊர் தான் முக்கியம். மதுரை இல்லை சென்னை கோயம்புத்தூர் மாதிரி எதுவும் வச்சுக்கோங்க. மதுரை இல்லை சென்னை கோயம்புத்தூர் மாதிரி எதுவும் வச்சுக்கோங்க. மதுரையை நோக்கி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பாலிஸ்டிக் மிசைல் வந்துட்டு இருக்குது. வேகமாக எல்லாரும் போய் சீக் ஷெல்டர், பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் ரியலாகவே நடந்துச்சுன்னா எங்கே போய் நீங்கள் தஞ்சம் பண்ணுவீங்க? நம்ம ஊரில் எவ்வளோ வீட்டில் வீட்டில் அண்டர் கிரவுண்டுன்னு ஒரு விஷயமே கிடையாது. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சுக்கிற இடம் இருக்கும், பங்கர்ஸ் மாதிரி இருக்கும். அது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழங்கால கோயில்களில் வேணா சுரங்க பாதை அந்த மாதிரிலாம் இருக்குது. பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பணக்காரங்க வேணால் அப்படி கட்டி வைக்க வாய்ப்பு இருக்குது. சாதாரண மக்கள் வீட்டில் இல்லை சாதாரண இருக்க ஒரு ஆட்கள் வீட்டில் எங்கே போக முடியும்? பல பேர் வீடியெல்லாம் ரோட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்கே போய் பங்கர்ஸில் இருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு ஒரு ஏர்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து டெசர்ட் பகுதியில் தான் இருக்கும். அந்த ஏரியாலாம் சும்மா டம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்க லேண்ட்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த ஏர்போர்ட்டே ஒரு கான்ஸ்பிரசி தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை நிற்கும், அந்த குதிரையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். உள்ளே அவங்க வரைஞ்சிருக்க ஓவியம் இந்த விஷயங்கள் அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும், சாதாரணத்துக்கு மீறி அசாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் எல்லாருமே பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. எதுக்கு? மேலே இருக்க இடத்துக்கா? கிடையாது. அண்டர் கிரவுண்டில் பங்கர்ஸ் இருக்குது, அதை வாங்கி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கே போய் குடியேறிடுவாங்க. நம்ம தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, பெரிய பெரிய முதலையெல்லாம் ஏன் இந்த மாதிரி மக்களை சுரண்டுறதுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு உறுத்தாமல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், பணம் இருக்குது, நம்ம தப்பிச்சிடலாம் நினைப்பாங்க. ஆனால் அங்கே தான் ஆப்பேன், போனேன் அவனும் இங்கே வர முடியாது. திருப்பி இங்கே இருக்க போகிறது என்னமோ அந்த கூட்டங்கள் தான். ரொம்ப பெரிய விஷயங்க, இதை இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. புரிஞ்சையும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் ஏர்போர்ட்டை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். அதை பற்றி தனியாக வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு போடலாம், ஏன்னா அது ரொம்ப டாபுட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், ஏர்போர்ட்டு கான்ஸ்பிரசின்னு தேடி பாருங்கள், அவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இது ட்ரில் கிடையாது, திஸ் இஸ் நாட் அ ட்ரில் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து எல்லாரோட ஃபோன் பீம் பீம் பீம்னு ஒரே நேரத்தில் அடிச்சு காமிச்சிச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்கள், திருத்தது பீம் பீம் இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்துருச்சு ஆல்ரெடி. எனக்கு வரல, பல பேருக்கு வந்திருக்கு. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ரேடியேஷன் இருக்குது, ஒரு டவரை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி
இருக்காங்க. அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதான் விஷயம். இந்த வீடியோவை இன்னும் போய் திருப்பி முதந்து பாருங்க, மதன் கௌரி வீடியோ, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே மக்களை, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆன்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இறுதியில் அவர் ஒரு இந்த கை அப்படி காட்டுவார், நம்ம கூட வரமாட்டேது, இந்த அப்படி காட்டுவார், அதுக்கான சின்ன என்னதுன்றதை கொஞ்சம் தேடி பாருங்க. என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தன் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.